நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கன்னிக்குட்டி பார்த்தீங்கன்னா அண்ணன்ட்ட இருக்கு. நம்ம இப்போ இப்போ குட்டி வச்சிருக்கு, இப்போ 25 நாள் 30 நாள் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வெறும் குட்டி 6000 மட்டும் தான். ஆமாம், இந்த இடத்துல வந்து இப்படி சவ்வே இல்லாமல் இந்த மாதிரி இப்படி இப்படி இறங்கி இந்த மாதிரி ஏறி இருக்கணும். இப்போ இந்த இதுக்கு பிறந்த குட்டி ஒரு 5 குட்டி இருக்கு. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னே குட்டியாக இருந்தே வளர்த்துக்கிட்டு 40 வருஷமாக வளர்த்துட்டு. ஆமாம், சிமெண்ட்லேயோ அல்லது டைல்ஸ்லேயோ அந்த மாதிரி போடக்கூடாது. 5 நாள் ஆகுதுன்னு வைங்களேன், 6000 ரூபா 6000 ரூபாயிலேருந்தே கிடைக்கும். ஸோ வணக்க நண்பா, வெல்கம் பேக் டு சேனல் விமோ தமிழ். நான் தான் உங்கள் சீன் எல்லோரும் எடுத்து இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க, அதை வச்சு தான் உள்ளே வந்திருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த வீடியோ நேட்டிவ் ப்ரீட்ஸ் போடுங்க, நாட் அது எப்படி சொல்ல நம்ம சிப்பி பாறை கண்ணி அந்த மாதிரி நான் எல்லாம் போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. என்ன வீடியோ போட்டாலும் நாய் போடுங்க நாய் போடுங்க தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. அண்ட் வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி நாய், சிப்பி பாறை அந்த மாதிரி எல்லா நாயும் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்த்துட்ருக்காங்க. அது எங்கே அடிச்சடி பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளநாட்டில், சரிங்களா? நீங்கள் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட்டியுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சிப்பி பாறை குட்டி ஆகட்டும் இல்லைன்னா கன்னி குட்டி ஆகட்டும், உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு சர்டன் டைம் கொடுத்து அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. நாய்களுக்கு பேர் போன இடம் அந்த, அதாவது இந்த மாதிரி நான் எப்படி சொல்ல, இந்த நேட்டிவ் ப்ரீட்ஸ்க்கெலாம் பேர் போன இடம் பார்த்திங்கன்னா வள்ளநாடு. இங்கே பார்த்திங்கன்னா ப்யூர் ப்ரீட்ஸ் கிடைக்கும். அது எப்படி எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி எப்படி இருக்கும் இந்த சிப்பி பாறை நாய்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா வீடியோவில் சொல்லியிருக்கோம். அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 இயர்ஸ் அதாவது 40 வருஷமாக பார்த்திங்கன்னா டாக்ஸை பார்த்திங்கன்னா வளர்த்துட்ருக்காங்க, வளர்த்து விற்று இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நாய்கள்லாம் சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க, அது ட்ரைனிங்லாம் கொடுத்து மாஸ் வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா அது லொக்கேஷன் எங்கே இருக்கிறது சொல்லி, தூத்துக்குடியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிலோமீட்டர், நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிலோமீட்டர். நீங்கள் இங்கே வள்ளநாடுக்கு வந்துட்டு அவங்க நம்பர் நான் கீழே தரேன், கால் பண்ணுங்கள். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களே டேரெக்டாக உங்களை வந்து பார்த்துருவாங்க. அண்ட் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். நாயை பார்க்க தானே எல்லோரும் ஆர்வமாக இருக்கீங்க. ஸோ உள்ளே வாங்க, போய் பார்க்கலாம் என்னென்ன ப்ரீட்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சு, வள்ளநாடுக்குள்ளே வந்தாச்சு. அண்ட் நம்ம அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா அண்ணன், அவங்க பேர் சொல்லிடுங்க அண்ணன். என் பேர் முருகன். முருகன், ஊர் வந்து வள்ளநாடு. வள்ளநாடு. அண்ட் இப்போ இந்த நாய் அதாவது இந்த நேட்டிவ் ப்ரீட்ஸ் இந்த கன்னி சிப்பி பாறை இந்த மாதிரி வேட்டை நாய் அந்த மாதிரி எல்லா நாய்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த வள்ளநாடு பார்த்தீங்கன்னா சரியான ஃபேமஸ் தமிழ்நாட்டில். அண்ட் நிறைய பேர் வந்து இங்கேருந்து வாங்குவாங்களா என்னென்ன? ஆமாம், இங்கே இருக்க இங்கேருந்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா நம்ம ஊரில் நேற்று இப்போங்கள நாய் வளர்க்கலை, கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னக்கிட்டே இருந்தே வளர்த்துக்கிட்டு இருக்கு. 40 வருஷமாக வளர்த்துட்டு. ஆமாம், எங்கள் அப்பா நான் பிறக்கிறதுக்கு முன்னக்கிட்டே எங்கள் அப்பா வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஓ சரி, அதாவது உங்கள் அப்பா தலைமுறையில். ஆமாம், எங்கள் அப்பா எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னக்கிட்டே எங்கள் வீட்டில் நாய் கிடந்திருக்கு. நாய் கிடந்திருக்கு. ஆமாம், இப்போ எனக்கு 36-37 வயசு ஆகுது. நான் பிறக்கிறதுக்கு முன்னக்கிட்டிலேருந்து எங்கள் அப்பா வேட்டை நாய் வளர்த்துட்டுருக்காங்க. ஆமாம், இப்போ என்கிட்ட ரீசெண்டாக நிறைய நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய மாவட்டத்தில் இருந்து நம்ம நண்பர்கள் வாங்கிட்டு போயிருக்காங்க. மெட்ராஸ், சென்னையில் வாங்கிட்டு போயிருக்காங்க, சேலம், அப்புறம் திருச்சிக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க, மதுரை வாங்கிட்டு போயிருக்காங்க, கோயம்புத்தூர் வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்படி பல இடங்களுக்கு நம்மகிட்ட இருந்தே வாங்கிட்டு போயிருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் எல்லா ஊருக்குமே இப்போ அவங்க வந்து வாங்குவாங்களா, நீங்கள் கொடுத்துடுனாலும் கொடுத்து விடுவீங்களா? அதாவது ஒரு சில பேர் வர முடியாத சூழ்நிலை அப்படின்னா அவங்க அனுப்பிவிட சொன்னால் நம்ம பஸ் டிராவல்ஸ் வசதி இருந்துச்சுன்னா அனுப்பிவிடலாம். இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து தான் நேரில் எடுக்கணும். குறிப்பாக நம்ம 90% வந்து அவங்கள நேரில் வந்து பார்த்து குட்டியை எடுத்துகிட்டு போக சொல்லுவோம். அண்ட் வள்ளநாட்டில் எதுக்குன்னு இந்த மாதிரி ப்ரீட்ஸ்லாம் இப்போ நல்லா ஃபேமஸாக இருக்குது, அது என்ன ஒரு காரணம்? என்ன ஒரு காரணம் அப்படின்னா இப்போ உள்ள இதில் வந்து இந்த நாட்டு இனங்களை பாதுகாக்கணும் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க. அது போக நம்ம ஊரில் இது பாரம்பரியமாக ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கிறதுனால எல்லோரும் இங்கே வந்து வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. முன்னாடிலேருந்தே இருக்குது, இருக்கிறதுனால இந்த ஊரில் இருக்குது நாய். இந்த மாதிரி கன்னி நாய், சிப்பிப்பார் நாய், பொதுவாக இதை வந்து நாங்கள் வந்து வேட்டை நாயின்னு சொல்லுவோம். ஆமாம், இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிப்பிப்பாறை கன்னின்னு சொல்லுதாங்க. நம்ம பெரியாள்கள் நமக்கு சொல்லி தந்தது வேட்டை நாய். ஆனால் இப்போ வந்து இந்த வேட்டைலாம் வந்து யாரும் கொண்டு போகிறதில்லை. சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்கிறதுனால வேட்டைக்கு எதுவும் நம்ம பயன்படுத்தலை. நம்மளோட ஆடு மாடு இருக்கிறதுனால வீட்டு காவலுக்கு, ஆடு கால்நடைகள் காவலுக்காக இதை ஒரு பாரம்பரியமாக இருக்கிறதுனால இதை வச்சுக்கிட்டு வரோம். அப்படியே பாரம்பரியமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு தடவை 6 மாதத்துக்கு ஒருக்க நாய் பீரியடுக்கு வரும், 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். தொடர்ச்சியாக நாங்கள் நாய் வச்சு பூ பூத்து அந்த குட்டி எடுக்கிறது இல்லை. நமக்கு தேவைன்னா மட்டும் எடுப்போம். நமக்கு ஒரு 4 குட்டி 2 குட்டி வேணும் அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை யாரும் கேட்குற ஆள் கொடுப்போம். இந்த நாய் இப்போ 3 வயசு ஆச்சு. இந்த நாய் இப்போ வந்து 3 வயசு ஆச்சு. இது வந்து இப்போ 3 வயசு ஆச்சு, 3 முறை பூத்துருக்குது. ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட நாய் சேர்க்கலை. சேர்க்கலை. அது வந்து நமக்கு குட்டி தேவையில்லை.
அது நல்ல ஒரு பிரீடு, நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் வச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக வைக்காம வச்சிருக்கோம். இப்போ எல்லா ஊர்லயுமே இந்த மாதிரி நேட்டிவ் பிரீட்ஸ் வளர்ப்பாங்க, இந்த மாதிரி வகைகள் வளர்ப்பாங்க. நம்ம ஊர்ல வந்து ஃபேமஸா இருக்கு, அதுக்கு என்ன ஒரு ரீசன், என்ன காரணம் அப்படின்னா, இது கொஞ்சம் காவலுக்கு நல்லா இருக்கும். நம்ம தோட்டத்து காவலுக்கோ பண்ணை காவல்களுக்கு சிலர் வந்து கோழி பண்ணை வச்சிருப்பாங்க, வேற நாய்கள் வரும், அதை போய் இது கொஞ்சம் அட்டாக் பண்ணி கோழிகளை பாதுகாக்கும். இப்போ நம்ம ஆடு வச்சிருக்கோம், சில நாய்கள் வந்து இந்த ஊரில் சில தன்னால் வளரக்கூடிய நாய்கள் வந்து ஆட்டை கடிக்கும், அதுக்கிட்ட இருந்து பாதுகாக்க. அப்புறம் சிலர் வந்து நம்ம வீட்டில் பாதுகாப்பாக இருக்க மாதிரி ஒரு சில நாய் வளர்க்கலாம் வீட்டு பாதுகாப்புக்கு, அந்த மாதிரி பாதுகாப்புக்காக வளர்க்காங்க. இங்கே இதில் என்ன ஃபேமஸ்னால் இது நல்லா கொஞ்சம் பாதுகாக்கல வந்து நல்லா அக்கறையாக இருக்கும். ஆமாம், யார் வந்தாலும் இப்போ நீங்களே வரும்போது வீட்டுக்கிட்ட வரும்போது நல்லா குலைச்சிது, அதனால் வேறு ஆட்கள் வரும்போது நாய் குலைக்கும். நம்மளே அசந்து தூங்கினாலும் யாரோ புது ஆட்கள் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம அலாட்டாக இருக்காங்க, பாதுகாப்புக்கு சிறந்தது. இந்த மாதிரி பண்ண அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நாய் பெஸ்ட். ஆமாம், அந்த மாதிரி ஆட்களும் நிறைய விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க கோழி பண்ணையோ ஆட்டு பண்ணையோ மாட்டு பண்ணையோ வச்சுருந்தாலும் அவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டாக உட்காரு. இது வந்து இப்போ 4 மாதம் ஆகுது, இப்போ தான் இப்போ ட்ரைனிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓ, நீங்கள் இப்போ ட்ரைனிங்லாம் கொடுப்பீங்க? ட்ரைனிங்னா இப்போ நம்ம அப்படி பழக்கத்தை பொறுத்து, நம்ம வந்து ஆளுக்கு கூட இப்போ நம்ம மனுஷங்க கூட எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் அதுங்கிட்டையும் பேசுவோம். இப்போ நம்ம இந்த மூணு நாயும் பேர சொல்லி உட்காரு அப்படின்னோடனே முதல்ல எதுக்கும் நினச்சிது, திரும்ப அது உட்காரு உட்காருனோடனே புறா நம்மகிட்ட உட்காந்துட்டு அது அப்படியே வரிசையாக நல்லா சூப்பராக சொல் பேசி நல்லா கேட்கும், நல்லா கேட்கும். நம்ம இப்போ எங்கேயும் அங்கே தள்ளி நிற்கிது, இங்கே வா கிட்ட வா அப்படின்னா கிட்ட வந்துடும், கிட்ட வந்துடும். ஆமாம், இப்போ விசில் அடிச்சு விசில் அடிச்சு கூப்பிட்டாலும் கிட்ட வந்துடும் வந்துடும். இப்போ குளிக்கும் போதெல்லாம், குளிக்கும் போது நம்ம தண்ணியில் இறங்கு அப்படின்னு சொன்னோம்னா இறங்கிடும். நீங்கள் இப்போ வாங்க, உங்களுக்கு கிணத்துல கொண்டு இறங்க சொல்லுவேன், நம்ம இறங்குன்னு சொன்னாலே இறங்கிடும் இறங்கிடும். ஓகே, அந்த மாதிரி நாய்கள் இருந்திருக்கு. இது எப்படி சொல்ல, பாசக்கார நாய்னு சொல்லுவீங்களா அக்ரோசமான நாய் அந்த மாதிரி? அதாவது நம்ம வளர்க்குறவங்க மேலே பாசமாக இருக்கும், வேறு ஆட்கள் யாரும் வந்து அதை இது பண்ணும்போது ஆக்ரோஷமாக இருக்கும், ஆக்ரோஷமாக இருக்கும். அப்போ நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வேறு நாய்கள் வரும்போது அந்த நாய்களோட ஆக்ரோஷமாக இருக்கும், ஆட்கள் மேலே ஆக்ரோஷமாக இருக்கும். ஆமாம், இப்போ நீங்கள் புதுசாக வரும்போது உங்கள் கூட அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக தான் இருந்தது. ஆமாம், முதல்ல ஆமாம் வந்தோடனே குழச்சிட்டு இருந்துச்சு. ஆமாம், இது இது பேர் சுனாமி, இது பேர் வந்து பொட்டநாய் சுனாமி. ஆமாம், இது பேர் சுனாமி. இப்போ 3 வயசு ஆகுது, 3 முறை ப்ரீடிங் வந்திருக்கு, ஆனால் எனக்கு மேட்டிங் பண்ணலை, எதுவுமே பண்ண பண்ணலை. இது என்ன வகைனா இது? இது வந்து இப்போ நம்ம வேட்டநாயின்னு சொல்லுவோம், சிலர் இப்போ இந்த நேரத்தை பார்த்து சிப்பி பாருங்க, இந்த மாதிரி கன்னி கலராக இருந்தால் அது கன்னின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆமாம், ஓகே. அப்போ இது வந்து வேட்டை நாயின்னு பொதுவாக சொல்லிடலாம், வேட்டை நாயின்னு பொதுவாக எல்லாரும் சொல்லிவிடுவாங்க. குட்டிகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கண்ணு முடிச்ச குட்டி, அதாவது இப்போ ஒரு 25 நாள் ஆகுதுன்னு வைங்களேன், 6000 ரூபாயிலேருந்தே கிடைக்கும். ஆமாம், 6000 ரூபாயிலேருந்து கிடைக்கும். அந்த நாட்கள் கூட கூட இப்போ 30 நாள் 35 நாள் 40 நாள் 45 நாள் 60 நாள் அப்படி கூடும்போது 6000 ல் இருந்து 7000 ஆகும், 7500 8000 10000 அந்த நாட்கள் கூட கூட குட்டிய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு போகும். வெளியே இருக்கிறதுன்னு இல்லை, பொதுவாக மற்ற பிரீடு நாய்களை விட கம்பேர் பண்ணும்போது இது கம்மியான ரேட்டு தான், கம்மியான ரேட்டு தான். அவன் மற்ற பிரீடு நாயெல்லாம் வந்து ஆரம்ப விலையே 10000 15000 20000 அந்த மாதிரி இருக்கலாம். வெளிநாட்டு நாய்கள் வந்து வெளிநாட்டு நாய்கள் வளர்க்காங்கல்ல, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இது 6000 ரூபாயிலேருந்தே கிடைக்கும், 6000 ரூபாயிலேருந்தே நம்மகிட்ட கிடைக்கும். கிடைக்கும். அந்த குட்டி வந்து இந்த குட்டி வந்து இந்த நாய்க்கு பிறந்தது, கருப்போட பிள்ளை தான் அது. ஆமாம், தாய் நாய் வேறு இடத்துல இருக்குது, இது இதோடைய பிள்ளை தான் அது, இந்த கருப்பனோடைய பிள்ளை தான் இது, இந்த நாய்க்கு பிறந்தது தான் அது. அதனால் ஒரு குட்டி நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். அதை பார்க்க நல்லா அழகாக. ஆமாம், விளையாட்டு ஒரே விளையாண்டுலேயே இருக்கும். ஆமாம், இப்போ உங்கள்கிட்ட வந்து குட்டி வாங்கினாங்கன்னா ஃபாதர் மதர் ரெண்டு பேருமே பார்த்து எடுத்துட்டு போய். ஆமாம், இப்போ நீங்கள் குட்டி வேணும் அப்படின்னா இப்போ ஃபாதர் மதரை பார்த்து எடுக்கலாம், இல்லை நம்ம நம்ம ஊரில் வச்சுருப்பாங்க நம்ம நண்பர்களுடைய நாய்கள் எதுவும் குட்டி போட்டால் கூட நல்ல குட்டினா தான் நம்ம சிபாரிசு பண்ணுவோம், எடுத்து கொடுத்து. ஆமாம், பார்த்தா எல்லாத்துக்கும் இது பண்ண மாட்டோம், நல்ல நாயினா மட்டும் நம்ம சிபாரிசு பண்ணுவோம். இதே மாதிரி இங்கே நிறைய பேர் அப்போ குட்டி வச்சுருக்காங்க. ஆமாம், வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி பண்ணி, சாப்பாடுலாம் எப்படி கொடுத்துட்ருக்கீங்க? சாப்பாடு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய வெறும் சாதம் தான். இன்றைக்கி இப்போ காலையில் பொங்கு தான் அப்படின்னோம்னா, இன்றைக்கி காலையில் ஒரு டைம் போடுவோம், திரும்ப தண்ணி ஊற்றி சாயங்காலம் ஒரு டைம் போடுவோம், வெறும் சோறு. மிஞ்சி போனால் அது கூட கொஞ்சம் வேணும் பால் விடுவோம். ஓ, சரி சரி. பெரும்பாலும் 4 போடுறது கஞ்சி தண்ணி தான், சோறை போடுவேன், கொஞ்சம் தண்ணியை விடுவேன், கலக்கி வைப்பேன், அது பாட்டில் சாப்பிட்டு. ஆமாம், இல்லைன்னா கொஞ்சம் 100 பாலை வாங்கி கொஞ்சம் விட்டு கலக்கி வைப்பேன், கொஞ்சம் லேசாக சாப்பிடுவோம். அது ஸ்பெஷலான ஐட்டங்கள் இது, பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் செலவு கொஞ்சம் கம்மி கம்மி தான். ஆமாம், சின்ன குட்டினா டெய்லி நம்ம பால் வாங்கி விடணும், பெரிய நாய்களுக்கு வந்து நம்ம டெய்லி காலை ஒரு வேலை சாயங்காலம் ஒரு வேலை சோறு வச்சாலே போதும் போதும். அண்ட்
அண்ட் அது போக இப்போ இது முட்டைலாம் காலையில் உடச்சு போட்டிருந்தீங்க. அது நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் வளரக்கூடிய நாட்டுக்கோழி நம்ம வீட்டில் கிடக்கு. அந்த கோழி முட்டை விடும், டெய்லி காலைல காலைல ஒரு முட்டை விட்டால் அது கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தியாக இருக்கும். அது அது நீங்கள் வைக்கிற அந்த இதுவுமே ஏதோ அந்த கல் இதில் தான் வைக்கிங்க? அது அது வந்து கல் தொட்டி. அது எப்போ உள்ள தொட்டின்னு நமக்கு தெரியாது. எங்கள் அப்பா முன்னாடியே வாங்கி வச்சுருக்காங்க. ஓ சரி சரி. எங்கள் அப்பாவுக்கு இப்போ கிட்டத்தட்ட 85 வயசாகிட்டு. 85 வயசாகிட்டு. ஆமாம். அவர் வளர்த்த நாயால் உள்ளது அப்படியே கிடக்கு. அந்த தொட்டி எல்லாமே அவங்க வாங்கி போட்டது. அது இன்னும் எங்கள் வீட்டில் கிடக்கு. இந்த மாதிரி சிப்பி பாறை நாய் வந்து இப்போ நல்லா வளரணும், அது வளர்ச்சி எப்படின்னா கண்டுபிடிப்பீங்க? எப்படி வளரணுன்றத நெஞ்சி பகுதியால் நாய். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நாயில் இணை சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட பொட்டை நாய் இருக்குது, ஒரு நாயில் இணை சேர்க்கணும் அப்படின்னா அந்த ஆண் நாய் நல்ல நாயாக இருக்கணும். நல்ல நெஞ்சு இறக்கமாக, வால் பொடிசா, வால் அடிவாலேருந்து நுனி நாள் வரைக்கும் நல்ல பொடிசா நீளமாக இருக்கணும். முடிச்சு முடிச்சா அப்படி நாயை பார்த்து தான் நம்ம நாய் சேர்க்கறது. இப்போ ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து குட்டி வாங்குறாங்கண்ணே, இப்போ அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி சொல்லுங்க. இப்போ அவங்க இப்போ முதல் தடவை நாய் வளர்க்குறாங்க, இப்போ நம்மகிட்ட குட்டி வாங்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு போகிற ஆட்களுக்கு வந்து கரெக்டாக 45 நாள் கழித்து வந்து நாம் ஊசி தடுப்பூசி போடணும். ஓ சரி. வேக்சின் போடணும். 40 நாள் கழித்து ஊசி போடணும். ஊசி போடலாம். அது போக இன்னொன்று என்ன அப்படின்னா, குறிப்பாக சிமெண்டில் போடவே கூடாது. சிமெண்டில் போட, சிமெண்ட்லேயோ அல்லது டைல்ஸ்லேயோ அந்த மாதிரி போடக்கூடாது. பெரும்பாலும் இந்த மாதிரி மண் தரையில் குட்டிகள் ஓடி ஆடி விளையாண்டு கட்டக்கூடாது. இப்போ வந்து சின்ன குட்டிக்கு வந்து இந்த இவ்வளோ பெரிய செயினை போட்டு நம்ம கட்டும்போது அது கழுத்து அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும், வளராது, கால் வளையும். ஓ ஓ, கால் வளையும். அதனால் சிமெண்ட்லேயோ டைல்ஸ் கல்லுலேயோ போடக்கூடாது. மண் குறிப்பாக அதுதான். இப்போதைக்கு எல்லாரோடய கம்ப்ளைண்ட் என்னன்னா, சிலர் வாங்கிட்டு போகிறாங்க, வாங்கிட்டு போய் விவரம் தெரியாமல் சிமெண்டில், இப்போ வெளியிடங்களில் வந்து அவங்களுக்கு போதியமான கொஞ்சம் இடம் இல்லைன்னு வைங்களேன், வீட்டுக்குள்ளேயே போட்டு வளர்ப்பாங்க. அப்படிங்கும்போது அது இந்த மண் தடத்தில் மிதிக்கும் போது மிதி நல்லாயிருக்கும். சிமெண்ட்லேயோ டைல்ஸ்லேயோ மிதிக்கும் போது அது பாதம் அப்படியே மடங்கி மேலே பார்த்து வந்து கால் வளைய ஆரம்பிச்சிடும். அது குட்டி மாதிரி ரொம்ப போகும், கால் வளைய வளைஞ்சிடும். அதை நம்ம வளையாமல் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஓரளவு மண் தட மண்ணில் போட்டு நம்ம வளர்க்கணும், கெட்டக்கூடாது. இப்போ அந்த குட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டா 4 மாதம் ஆகுது, நான் இது வரைக்கும் கெட்டவே இல்லை கிடையாது. அது பாட்டில் தான், அது பாட்டில் சுற்றிக்கிட்டே அலையும். 4 மாதம் ஆகிட்டு வீட்டுக்குள்ளே வரும், படுக்கும், அந்த தார்ஷாவோட நின்றுடும், நடு வீட்டுக்கு வரும். ஒரு நாளைக்கு 2 தடவை அந்த மாதிரி போகும். வந்து நல்ல சிலர் வந்து ஓட்டத்துக்கு வாங்கும்போது இந்த மாதிரி நான் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். இந்த இடத்துல வந்து இப்படி சவ்வே இல்லாமல் இந்த மாதிரி இப்படி இப்படி இறங்கி இந்த மாதிரி ஏறி இருக்கணும். அப்புறம் வந்து தொடை வந்து இந்த மாதிரி நல்லா கட்சி விழுந்த மாதிரி இருக்கணும். அதான் இந்த மாதிரி இப்படி இருந்தால் கொஞ்சம் ஓட்டத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆமாம். இந்த மாதிரி இப்படி ஏறி இருக்கணும், அது பார்த்தாலே தெரியும் சில நாய்களுக்கு. ஆமாம். பொடி வளா இருக்கணும், வர வர அப்படி பொடிசாக இருக்கணும். சில நாய் நைஸ் ரோமமாக இருக்கும். இந்த நைஸ் ரோமமாக இருக்கிற நாய் வந்து சில நாய் வெயில் தாங்காது. இந்த மாதிரி கொஞ்சம் பருமன் ரோமமாக இருக்கு, வந்து பார்க்க கொஞ்சம் சுமாராக இருக்கும், ஆனால் நல்ல வெயில் தாங்கும். வெயில் தாங்கும். இப்போது இந்த மாதிரி நாட்டு நாய் வகையில ஒரிஜினல் ப்ரீட்னா எப்படின்னா கண்டுபிடிப்பீங்க? ஒரிஜினல் ப்ரீடுனா இப்போ நம்ம குட்டி எடுக்கும்போது குட்டிலே தெரிஞ்சிடும். பொடி தலையாக இருக்கும், வாலும் பொடிசாக இருக்கும். சில நாட்டு நாய் கிராஸ் அப்படின்னா நிறங்கள் பலவாரியாக இருக்கும். ஆமாம். டிஃப்ரெண்டாக இருக்கும். வால் பருசாக இருக்கும், கட்டை வாலாக இருக்கும், தலை வந்து பருசாக இருக்கும், முடி அதிகமாக இருக்கும். அது வந்து கிராஸ் நாயின் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சிடும். அப்போ அந்த மூஞ்சி வந்து சின்னதாக நீளமாக இருக்கணும், வால் வந்து கொஞ்சம் கட்டையாக இருக்கணும், வால் வந்து பொடிசாக நீளமாக இருக்கும். பொடிசாக நீளமாக இருக்கும். இருக்குது காலில் வெள்ள, கழுத்து வெள்ள, மூஞ்சி வெள்ள, நெத்தியில் ராமம், அதெல்லாம் கிடக்கு. அதுலும் நல்ல ஒழுக்கமான நாய்கள் இருக்குது. இருக்குது. ஆமாம். செவலை நாய் அதுலேயும் ஒழுக்கமான நாய்களும் இருக்குது. இருக்குது. இதை தான் இந்த மாதிரி ரெண்டு நேரம் இருக்க நாய் இந்த வரகம் கிடையாதுன்னா நம்ம சொல்ல முடியாது. அந்த கலர்லையும் இருக்குது, வெள்ளை கலர்ல இருக்கு, கருப்பு கலர்லயும் இருக்குதுன்னா இந்த மாதிரி ஒழுக்கமான நாய்கள் வேட்டை நாய்கள் இருக்க தான் செய்யுது. 90 நாள் கழிச்சு ரேபிஸ் ஊசி கட்டாயம் போடணும். அது 90 நாளுக்குள்ள கையில ஏதாட்டி பல்லு பட்டுச்சுன்னா அப்படின்னா அப்படி, அதாவது நாய்க்கு வந்து 90 நாள் கழிச்சு தான் போட சொல்லுவாங்க. அதனால 90 நாள் கழிச்சு, அதுக்கு முன்ன கூட்டி ஏதாவது பல்லு பட்டால காயம் நமக்கு ஏற்பட்டாலும் நம்ம கட்டாயம் போய் நம்ம ஆஸ்பத்திரியில போய் நம்ம போட்டு குட்டி இருக்குனாலுமே கால் பண்ணி உங்களுக்கு கேட்டா கொடுத்துருவீங்க? குட்டி இருக்கு. இப்போ நம்ம யாரும் கால் பண்ணி கேட்பாங்க, ஏன்னா குட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்குற ஆட்களுக்கு நம்ம ஒரு கால அவகாசம் கொடுப்போம். ஏன்னா ஒரு 2 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும். எம்னா நம்ம வந்து கையில் இருந்தால் உடனே கொடுப்போம். இல்லாத பட்சத்தில் வந்து ஏதாவது ஒரு நாய்க்கு நம்ம மேட்டிங் பண்ணியிருப்போம், இல்லை யார் குட்டி இருக்குது கொடுக்கணும்னு சொன்னாங்க, நல்லா குட்டிகள் இருக்கும்போது இருக்குன்னு சொல்லி நம்ம அதுக்கு உண்டான விலையை கொடுத்து வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. ஆமாம். இல்லை அவங்க நம்பரை கொடுத்து நான் இந்த ஆள்கிட்ட நாய்க்குட்டி கிடக்கு, நீங்கள் போங்க எடுத்துக்கிடுங்க, நம்ம தகவலை சொல்லுவோம். அப்படியே சொல்லி இந்த நாயோடய பேர் வந்து கருப்பு, கருப்பு ஆண் நாய். ஓ சரி. இப்போ இதுக்கு வந்து 2.5 வயசு ஆகுது. ஆ 2.5 வயசு ஆகுது. ஆமாம். இப்போ நல்லா இது வந்து காவல் காக்கும்,
நம்ம ஆட்டு கூட கொண்டு போனாலும் அப்படி போவோம், ஆடு பாதுகாக்கும். நம்ம தொழில் ஆட்டுக்கு பாதுகாப்பா இப்போ தான் இருக்காப்புல. ஓ சரி. இப்போ குட்டி எங்கெங்கேருந்துலாம் கேட்டால் நீங்கள் குடிப்பீங்கண்ணா? இப்போ குட்டி எங்கேருந்து கேட்டாலும் நம்ம கொடுப்போம். இப்போ சில ஆள் சென்னையிலேருந்தும் கேட்காங்க, திருச்சியிலேருந்தும் கேட்காங்க, மதுரைக்காரங்க கேட்காங்க. அப்படி கேட்கும்போது நம்மகிட்ட குட்டி இருந்துச்சுன்னா நம்ம கொடுப்போம். இந்த ரெண்டு பார்க்க ஒரே மாதிரியே இருக்கானே, இது என்னதுண்ணா? ஏன்னா இந்த ரெண்டு நாய் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு ஒன்றா பிறந்தது. ஒன்றா பிறந்தது? ஆமாம், இது ரெண்டு வந்து ஒரே தாயில் உள்ளது. ஓ சரி. தகப்பன் ஒன்று, தாயும் ஒன்று, ரெண்டும் ரெண்டுக்கும் ஒரே ரெண்டு வயசு ஆகுது. ஆமாம், இது ரெண்டும் ஒன்றா பிறந்தது. இது ஆணு, இது பெண்ணு போட்ட. ஆமாம் சரி. கரெக்டாக ரெண்டரை வயசு ஆகுது. கரெக்டாக ரெண்டரை வயசு ஆகுது. ரெண்டுத்தையுமே நீங்கள் தான் வச்சு? ஆமாம், ரெண்டுமே நம்ம கிட்ட தான் கிடைக்குது. ஓ சரிண்ணா. இப்போ இதெல்லாம் ப்ரீடிங் ஒன்றா இன்னும் எவ்வளோ? இது இப்போ இது ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு தடவை குட்டி வச்சோம். ஆ சரி. ஆமாம், இப்போ இப்போ ஒரு தடவை குட்டி வச்சிருக்கு. இப்போ 25 நாள் 30 நாள் இருக்கும். ஓ, இன்னொரு ஒரு மாதத்தில் குட்டி போடும். இந்த மாதிரி நாயெல்லாம் குட்டி போட்டால் எத்தனை குட்டினா போடும்? 5 குட்டி போடும், 7 குட்டியும் போடும். ஓ சரி. அவ்வளோதான் போடும், 5 குட்டி போட்டு போட்டது கிடையாது. ஓ சரி. குட்டி இப்போ வந்து சின்ன, இப்போ பிறந்தோன்னா அது நல்லா புஷ்டி ஆகிடுச்சல, நல்லா தகந்தாட்டமாக வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு எதாட்டி கொடுக்கணுமா? தாய்ப்பால் கட்டாயம் குடிக்கணும். நம்ம வந்து இப்போ நம்ம வந்து யாருக்கும் ஒரு குட்டி கொடுக்கணும் வைங்களேன், கண்டிப்பாக கண்ணு முடிச்சு பால் குடிச்சு தாயில் ஒரு 20 நாளாட்டு பால் குடிக்கணும். ஓ சரி. ஆமாம், 20 நாள் பால் குடிச்சு குடிச்சாதான் அந்த குட்டி ஆரோக்கியமாக இருக்கும். ஆமாம், கட்டாயம். நானும் இல்லை, யார்கிட்ட இருந்து குட்டி எடுத்தாலும் குறைஞ்சது ஒரு 20 நாள் கழித்து எடுக்கிறது நல்லது. நல்லது. ஆமாம், ஏமா 15 நாள் 16 நாளில் கண்ணு முழிக்கும். கூட ஒரு 4-5 நாள் 10 நாள் பால் குடித்தா நல்லாயிருக்கும். 25 நாள் வரைக்கும் பால் குடித்தா நல்லது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான கன்னி நாய் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேட்டுட்டு வந்து கன்னி நாயை பற்றி போடுங்க அப்படிதான் நிறைய பேர் போட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. அண்ட் இப்போ அதை தான் பற்றி அண்ணன் சொல்ல போகிறாங்க. அண்ட் சொல்லுங்கண்ணா, இது என்ன நாய், எப்படி கூப்பிட்றீங்க? ஏன்னா இது வந்து கன்னி நாய். இந்த கலர் வந்து கன்னி நேரம் சொல்கிறாங்க. ஆமாம், இது வந்து பொட்டை நாய். இது பேர் வந்து செல்லா. செல்லா. இப்போ இது வந்து 4 வயசு ஆகுது. 4 வயசு ஆகுது. 4 வயசு ஆகுது. ஒரு தடவை குட்டி போட்டிருக்கு. இது வந்து ரங்கா. ரங்கா. இது பேர் ரங்கா. செல்லா, ரங்கா. ரங்கா. இது வந்து ஆண் நாய். இப்போ இதுக்கு வந்து 2.5 வயசு ஆகுது. 2.5 வயசு ஆகுது. ஆமாம், இது வந்து ஆண் நாய். பால் இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பால் கன்னி. பால் கண்ணி வெள்ளை கலராக இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். இந்த மாதிரி இந்த இடத்துல வெள்ளையாக இருந்துச்சுன்னா இது வந்து பால் கண்ணின்னு சொல்லுவாங்க. செவலையாக இருந்துன்னா செங்கன்னின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அழுக்கு கலராக இருந்துச்சுன்னா அது வந்து பிள்ளைக்கண்ணின்னு சொல்லுவாங்க. பிள்ளைக்கண்ணி. ஆமாம், இது ரெண்டும் வந்து இப்போ பால் கண்ணி, பிள்ளைக்கண்ணி. நீங்கள் வச்சிருக்கிறது பால் கண்ணி. பால் கண்ணி. இந்த மாதிரி கன்னி நாயில் ஒரிஜினல் நாயினா எப்படிலாம் கண்டுபிடிக்கும்? ஒரிஜினல் கன்னினா இப்போ என்ன இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். ஆ சரி. ஆமாம், இதில் வந்து ஒரிஜினல் பொதுவாக எல்லாரும் வச்சுருக்காங்க. அதுக்காண்டி இதுதான் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி சாயலில் இருக்கும். மூஞ்சி பொடிசா, வால் பொடிசா, அதே மாதிரி நெஞ்சு நீளமாக, நெஞ்சு இறக்கமா, இந்த மாதிரி மூஞ்சி நீளமா, வால் இந்த மாதிரி பொடி வாலா நீளமா, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த இதுக்கு பிறந்த குட்டி ஒரு 5 குட்டி இருக்கு. 5 குட்டி வந்து நம்ம இதுக்கு பிறந்த இப்போ 5 குட்டி இருக்கு. யாரும் கேட்டால் கொடுக்க நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கன்னி பார்த்தீங்கன்னா அண்ணன்ட்ட இருக்கு. நிறைய பேர் கன்னி குட்டி வேணும் ப்ரோ வேணும் ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க? இப்போ இந்த கன்னி வந்து இப்போ இந்த ரங்காவுக்கு பிறந்தது. ஆ சரி. ரங்காவுக்கு பிறந்த குட்டிகள் வந்து ஒரு 5 குட்டி இருக்கு. 5 குட்டி இருக்கு. ஆமா, 5 குட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அண்ணன் நம்பர் நான் கீழே போடுறேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். மறக்காமல் கால் பண்ணி கேளுங்க. நீங்கள் வந்து இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த சைட்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போதும், எங்கே இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து எடுக்கிறது பெஸ்ட்டு. அப்படி தூரமாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் போட்டுனால விட்டுறீங்க. லாங்கில் இருக்கு வர முடியாதுன்னா தாய் தாப்பம் போட்டாவாக அனுப்புவாங்க. பார்த்துக்கிட்டு ஓகேன்னு சொன்னால் அவங்களுக்கு குட்டி அனுப்பிடுறீங்க. எத்தனை நாள் குட்டினது? அது இப்போ 30 நாள் குட்டி. 30 நாள் குட்டி. ஆமாம், நல்லா பால் குடிச்சு நல்லா. ஆமாம், நல்லா. இதோட குட்டியெல்லாம் என்ன ரேட்ண்ண? அதாவது இப்போ 30 நாளுக்கு உள்ளே அப்படின்னா 6000 ரூபா. 6000. அதை தாண்டும் போது ரேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஓ சரி. இப்போ இன்றைக்கே வாங்குறாங்கன்னா 6000 ரூபா. இன்னும் 4 கூட அப்படின்னா குட்டி வளர வளர ரேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூடும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வெறும் குட்டி 6000 ரூபா மட்டும்தான். அப்படியே கொஞ்சம் நாள் போக போக அதுக்கெல்லாம் சேர்த்து கூட காசு வரும். சரிங்களா? பையனுக்கு எப்படி நாயெல்லாம் பிடிக்குமோ? அழகாக பிடிக்கும். பையனுக்கு நாய் பிடிக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே நாய் வாக்கிங் போது ஒன்றா வரணும் அப்படிம்பா. எழுந்திரிச்ச உடனே தோத்தோம் அப்படிம்பா. தோத்தவங்க இன்னைக்கு
வாங்க வரணும் வைக்கணும் பார்த்த எல்லா குட்டியும் அதாவது எல்லா நாயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளி தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் என்ன இப்படி தான் வாங்கணும், அதோட ப்ரீட்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோத்தையும் காமிச்சதுக்கு. அண்ட் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ நேரம் உட்காந்து எங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா நாயுமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு இப்படி இப்படி தான் இருக்கும் வாங்கணும் அப்படின்ட்டு. அண்ணனோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வல்லநாடு வந்துட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க டேரெக்டாக வந்துருவாங்க. குட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, என்ன குட்டி வேணுன்றதையும் நீங்கள் அண்ணன்ட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து கொடுத்துருவீங்க. எவ்வளோ நாளில் இப்போ குட்டி இருக்கு? இப்போ ரெடியாக இருந்தால் கொடுப்போம், எல்லாம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் அவங்க சொன்னாங்கன்னா எடுத்து கொடுத்துருவீங்க. ஓகே, நல்லா குட்டியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி எடுக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. கையில் வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, லைவ் லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோவை பற்றி என்ன ஒரு கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள், நான் அதுக்கு பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா? அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்ச என்ன பண்ணி தெரியும், லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமைக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், இந்த மாதிரி டாக்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் சொல்லிடுமாண்ணே. பை 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 பை.